செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தை இரண்டு ஆசிரியர்கள் சங்கங்கள் வாபஸ் பெற்ற நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர உள்ளதாக அறிவித்துள்ளனர். சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சங்கம், பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் உள்ளிட்ட மூன்று சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று காலை காவல்துறையினரை வைத்து டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மூன்று சங்க ஆசிரியர்களையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். காவல்துறையினர் கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலம் சென்னையின் பல்வேறு இடங்களில் அழைத்து சென்றனர். பின்னர் மாலையில் அனைவரையும் போலீசார் விடுதலை செய்தனர். அதன் பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் மீண்டும் டிபிஐ வளாகத்தை நோக்கி மாநகர பேருந்துகள் மற்றும் நடந்தே வர தொடங்கிய நிலையில் இதனை அறிந்த காவல்துறையினர் பேரிகேட் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டு ஆசிரியர்களை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி தெருவில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து வந்தனர். அப்போது அவர்கள் பேருந்துக்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றாலும் கூட எங்களது கோரிக்கை இதுவரை தீர்வு காணப்படவில்லை. நாங்கள் மீண்டும் டிபிஐ வளாகத்தில் கூடுவதாக நாங்கள் எண்ணியிருந்து கூட முயன்றபோது மறுபடியும் பேருந்தில் ஏறிய ஆசிரியர்களை மொத்தமாக சிறை செய்து இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் சரியாக இல்லாததால் நாங்கள் பேருந்திலிருந்து இறங்க மறுத்து இந்த பேருந்திலேயே அமர்ந்திருக்கிறோம். இதனிடையே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த மீண்டும் டிபிஐ வளாகத்திற்கு செல்வதை அறிந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அரசு பேருந்துகளில் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.